வணக்கம். மனசை ரிலாக்ஸ் வித் கணேஷ். மலை, மலைன்னு சொன்னாலே நம்ம சின்ன வயசில் மலைக்கு விளையாடுறதுக்காக ஓடி ஒளிஞ்ச தருணங்கள் நம்ம கண் முன்னாடி ஞாபகம் வருதுங்க. கொடையை பிடிச்சிக்கிட்டு கள்ளத்தனமாக மலையை ரசித்த அந்த நாட்களும் நம்ம கண் முன்னாடி ஞாபகத்துக்கு வரும். அப்படிப்பட்ட மலையோட ஆன்மாவை நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? மலையை தான் ரசித்து பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட மலையை பற்றி தான், அதோட ஆன்மாவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மனசு ரிலாக்ஸ் வித் கணேஷ். மலையை கேளுங்கள். மலையின் சத்தம் அதன் வெளிப்பூச்சு தான். அதன் ஆன்மாவை என்றாவது நுகர்ந்திருக்கிறீர்களா? அதை கேட்டு பாருங்கள். அதை நுகர்ந்தும் பாருங்கள். அதை உணர்ந்தும் பாருங்கள். அதை புரிந்தும் பாருங்கள். மலையை விட மிகப்பெரிய காதலி உங்களுக்கு கிடைக்க மாட்டார். அவனை விட சிறந்த காதலன் உங்களுக்கு கிடைக்கவும் மாட்டான். உங்களை எல்லா வகையிலும் குளிர்விக்கக்கூடிய ஜீவன் உலகத்தில் எது தெரியுமா? மலை மட்டுமே. மலையைப் போல ஒரு உயிரை எங்குமே நீங்கள் பார்க்க முடியாதுங்க. மலைக்கு உயிருண்டா என்று தானே ஆச்சரியப்படுகிறீர்கள்? பயிருக்கும் பச்சைக்கும் உயிர் தரும் மலைக்கு உயிர் இல்லாமல் வேறு எதற்கு உயிர்ப்பு இருக்க முடியும்? கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள். அந்த உயிர்ப்பு இல்லாவிட்டால் நமக்கும் கூட உயிர் இல்லாமல் போய்விடுமே. மலைதான் நமக்கு உயிர் நீர். ஒவ்வொரு துளிமலையும் மிகவும் முக்கியம். மலைத்துளி நம் மீது படும்போது நமக்கு ஏற்படும் மகிழ்ச்சி அளவில்லாதது. மலையில் கப்பல் விடுவது, ஜன்னலோரம் நின்று மலைத்துளியில் சிறுவர் முதல் பெரியவர் வரை விளையாடுவர். மலையில் விளையாடுவதோடு நின்று விடாமல் மலை நீரை சேமித்து வையுங்கள். மலை நீரை சேமியுங்கள். அதுவே நாம் நம் எதிர்கால சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்கும் பெரும் சொத்தாகும். மலையை கண்டு ஆனந்த கூத்தாடுங்கள். மலையில் சூடாக ஒரு கப் தேநீர், அதுவும் மனதுக்கு பிடித்தவரோடு சேர்ந்து குடிக்கும் போது அதில் கிடைக்கும் பாருங்க ஓர் ஆனந்தம். அதை விவரிக்க வார்த்தைகளே இல்லைங்க. மலையால் விவசாயம் பெருகும். விவசாயம் பெருக நாட்டின் வளமும் உயரும். மலையை நீ வருக, மக்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தருக. மலையை வா என்று வரவேற்று தயாராகுங்கள். உணர்ந்து பாருங்கள். மலையை ஒரு நாளாவது ஒரு துளியாவது. எவ்வளோ அழகான மலையை பற்றி கற்பனைகள் பார்த்திங்களா? மலை நமக்கும் நம்ம நாட்டுக்கும் நம்ம விவசாயிகளுக்கும் எவ்வளோ முக்கியம். விவசாயம் இல்லாட்டி நாம் கிடையாதுங்க. நாம் நல்லா இருக்கணுன்னா மலை நமக்கு வேணும். மலையை ரசிங்க. அது ஆன்மாவை உணருங்க. வணக்கம். மனசு ரிலாக்ஸ் வித் கணேஷ்.